ஹாய் விவாஸ், இன்றைக்கி ஜூன் 19 பாக்கியலட்சுமி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்னு நினைங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோபி வந்து அவங்க அம்மா கிட்டே உட்காந்து இந்த மாதிரி அந்த லேப் போஸ்டிங் வரதெல்லாம் எனக்கு பிடிக்கலம்மா அப்படின்னோடனே அவங்க அம்மா வந்து பழனிசாமியை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய சொத்துலாம் இருக்குது பாவருக்கு அப்படின்னு. அப்போ உடனே செலியன் பக்கத்தில் உட்காந்துருக்கிறாரில்ல, அப்போ கோபி என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் அவங்க அப்பே பாட்டே அந்த சொத்தாக இருக்கணுன்னே செலியன் சொல்கிறாரு, இல்லை இல்லை எல்லாமே அவரோட சொத்து தான், அவர் அக்கா தங்கச்சிங்களெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவர் இது பண்ணிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னோடனே, ஏம்மா நான் ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கும் போது மட்டும் நீங்கள் என்னை எப்படி திட்டினீங்க அப்படின்னோடனே, ஏன்டா நீ கல்யாணம் பண்ணிக்கிறதும் பழனிசாமி கல்யாணம் பண்ணிக்கிறதும் ஒன்றா, உனக்கு ரெண்டு பெரிய பெரிய பிள்ளைங்க இருந்தாங்க நான் திட்டேன், அவனுக்கும் பிள்ளைங்க இல்லை சந்திராக்கும் பிள்ளைங்க இல்லை, அப்புறம் என்னோடனே சந்திராவா அது யார் அப்படின்னோடனே, நம்ம சொந்தக்கார பொண்ணு அவளை பொண்ணு பக்கத்தை இங்கே வந்தானோடனே கோபிக்கு அப்படியாம்மா சரிம்மா சரிம்மா சொல்லி சிரிச்சுட்டே ஓடிடுறாரு. அப்புறமா ஸ்டெப்ஸ் கிட்டே போய் நின்றுட்டு சந்திராவோ மந்திராவோ நம்மளால எஸ்கேப்பா அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடிட்டே மாடிக்கு போகிறாரு. அங்கே ராதிகா வந்து இனியாக்கு சாரி மயூக்கு வந்து கிளாஸ் மேக்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அப்போ இந்த சம் கண்டிப்பாக டெஸ்ட்டுக்கு வரும், இதை விடவே கூடாது நீ படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது கோபி அங்கே போய் ரொம்ப ஜாலியாக உட்காந்துருக்கிறாரு. ஆமாம் ஆமாம் அம்மா சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும், நேற்று கூட நீ பாக்கியாவை பொண்ணு பார்க்க வரலன்னு சொன்னல அது கரெக்ட் அப்படின்னோடனே, இப்போ ராதிகா கோவம் வருது, அப்போ ராதிகா வந்து மயூக்கிட்ட நீ பாட்டிக்கிட்ட பேசணும்னு சொன்னலான்னு சொல்லி வெளியில் அனுப்பிவிட்டுட்டு, நேற்று நீங்கள் சோகமாக இருந்தீங்கள அதுக்கு காரணம் பாக்கியா தான், இன்றைக்கி நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்கன்னா அது காரணமும் பாக்கியா தான், என்ன கோபி பண்ணிகிட்டு இருக்கீங்க, அப்போ உங்களுக்கு அந்த பாக்கியம் மேலே பொசசிவ்னஸ் தான் இருக்குது அப்படின்னோடனே கோபி என்ன சொன்னேன், சாச்சா என் பிள்ளைங்க லைஃப் என்னாகும்னு சொல்லி தான் நான் யோசிச்சேனே தவிர மற்றபடி பாக்கியா பற்றிலாம் நான் யோசிக்கவே இல்லைன்னு சொல்லி சொன்னோடனே, இப்போ ராதிகா பிடிச்சி திட்டு திட்டுறாங்க. உடனே கோபி நம்ம வாயாலே நம்ம இவக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு யோசிக்கிறாரு. இங்கே என்னாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செலியன் வந்து ஆஃபீஸ்லேருந்து வந்தோடனே ஜெனி சாப்பிட கூப்பிட்றாங்க, அவர் வேணான்னு சொல்லிட்டு தலைவலியாக இருக்குன்னு டேப்லெட் போட்டு படுத்துக்கிறாரு. அப்போ ஜெனி பக்கத்தில் உட்காந்து பார்த்துக்கிறாங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, பாட்டியும் தாத்தாவும் கோயில் போயிட்டு வந்துட்டு இனியாக்கு டெஸ்ட் வருது, இன்னும் 2 வீக்ஸில் டெஸ்ட் முடிஞ்சிடும், நீ வந்து நல்லா படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆளாளுக்கு அட்வைஸ் பண்ணி இனியாவை கவனிக்கிறாங்க. இங்கே பாக்கியா வந்து பழனிசாமி வீட்டுக்கு வராங்க. அவங்க அம்மா கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போதே பழனிசாமி வந்து அவங்க அக்கா பேசுகிறாங்கன்னு சொல்லி அவங்க அம்மா கிட்டே கொடுத்தோடனே அவங்க அம்மா பேசுகிறதுக்காக உள்ளே போகிறாங்க. இப்போ பழனிசாமியும் பாக்கியாவும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ பழனிசாமி கிட்ட பாக்கியா சாரி கேட்குறாங்க, இந்த மாதிரி இனியாவோட அப்பா இங்கே வந்து உங்ககிட்ட என்னாச்சும் தப்பாக பேசினாரா அப்படின்னு கேட்கும்போது பழனிசாமி வந்து கோபி சொன்னதெல்லாம் சொல்கிறாரு. அதோடு இன்னோட எபிசோட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.